1980 ராமநாதபுரத்திலே தொடர்ச்சியாக 3-6 மாத காலம் கலவரம், எண்ணற்ற சகோதரர்கள், நான் இந்த ஜாதியிலே ஏன் பிறந்தேன் என்று கிராம கிராமமாக இஸ்லாமியர்களாக மாறினார்கள். நடந்ததா இல்லையா? எத்தனையோ கிராமங்களிலே ஜாதியினுடைய கொடுமைகள் தாங்க முடியாமல் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். நான் என்ன அப்படி அந்நிய மதத்துக்கு இஸ்லாமத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் நான் வக்காலத்தை வாங்கியா வருகிறேன்? இந்த மண்ணினுடைய, இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், மண்ணிலே வாழ்ந்தவர்கள், மண்ணினுடைய பாரம்பரியத்தோடு தேவேந்திரர்களோட வேளாண் அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் காரணம் கற்பிக்கிறீர்களே. கிருஷ்ணசாமிக்கு பின்னாலே பிஜேபி ஆர்எஸ் என்று வெட்கம் கட்டவர்களே, நீங்கள் தான் முற்போக்கு பேசிக்கொண்டு பிற்போக்காக இருக்கிறீர்கள். நாங்கள் ஜாதியத்தை உடைத்தறிவனுடைய ஒரு பணியாகத்தான் பட்டியலை உடைத்து வெளியே வருகிறோம். நீ யார் எங்களை கட்டி போடுவதற்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ யார்? எனவே உங்களுடைய இனி எல்லாவிதம் தகுதி திட்டங்களையும் எங்களிடத்தில் நீங்கள் காட்டாதீர்கள். உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்காக எங்களை பறிகடாக்காதீர்கள். நாங்கள் யாருடைய உரிமைகளையும் பறிப்பதற்காக வரவில்லை, எங்களுடைய பிறப்புரிமையை மீட்டெடுப்பதற்காக மட்டுமே வருகிறோம். இது எங்களுடைய பிறப்புரிமை. என்னுடைய வருங்கால சந்ததியினரை நான் மதிப்போடும் மரியாதையோடும், நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல, அரிஜின் அல்ல, ஆதிராவிடன் அல்ல, நான் தேவேந்திர குல வேளாறு என்று நெஞ்சை நிமிர்த்தி வாழ வைப்பதற்காகத்தான் நான் வருகிறேன்.